Hello friends, welcome to my channel. நம்ம வந்து இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டேட்ஸ் பால் வந்து செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆன் பண்ணாமே செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இப்போ ஒரு கப் டேட்ஸ் எடுத்திருக்கேன், கொட்டை இல்லாமல் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, இதை வந்து கொஞ்சம் லைட்டாக குற குறன்னு தான் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரெசிபியை வந்து சின்ன குழந்தைங்க கூட செய்யலாம், ஏன்னா வந்து இது அவ்வளோ ஈஸி, ப்ளஸ் வந்து ரொம்பவும் டேஸ்டி. இதில் வந்து சுகர் ஆட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துட்டேன், இந்த மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் 3 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன் இன்றைக்கி, நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய அளவில் செஞ்சுக்கலாம். இதை வந்து இப்போ குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட குட்டீஸ்க்கு பிடிச்ச ஷேப்பில் இதை செஞ்சு தரலாம். எனக்கு வந்து இந்த டேட்ஸில் இந்த ஸ்வீட்னஸ்ஸே வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபயர் இல்லாமல் குக் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு செட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இதில் கேஷ்நட், பாதாம் எது வேணால் ஆட் பண்ணலாம். நான் வந்து கேஷ்நட் மட்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டேட்ஸ் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.